தீபாவளி கு மட்டும் ஏன் போனஸ் கொடுக்கப்படுகிறது? சுவாரஸ்ய வரலாறு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பில் இருந்தே விவசாயம் தொழில்துறையினர் தங்களின் ஊழியர்களுக்கு வருடம் ஒரு முறை பண்டிகை காலத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக கூடுதல் சம்பளத்தை இனாமாக அளிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. பண்டிகை காலத்தில் அளிக்கப்படும் இந்த கூடுதல் சம்பளம் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில், அதாவது பிராந்திய பண்டிகைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டு வந்தது. உதாரணமாக பொங்கல், தசரா போன்ற பண்டிகை காலகட்டத்தில் ஊருக்கு ஏற்ப இந்த போனஸ் தொகை வழங்கப்பட்டது. இந்த போனஸ் தொகை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பெரும் மாற்றத்தை சந்தித்தது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையில் இந்தியாவில் நிறுவனங்கள், அமைப்புகள், தொழிற்சாலைகள் என அனைத்து தரப்பினரும் தங்கள் ஊழியர்களுக்கு வார சம்பளமாக தான் அளித்து வந்தது. அப்போது இந்தியா முழுவதும் பரவலாக இருந்த டெக்ஸ்டைல் மில் மற்றும் மாவு மில் களில் தொழிலாளர்களுக்கு வார சம்பள அடிப்படையில் தான் ஊதியம் வழங்கப்பட்டது. இதனால் அனைத்து ஊழியர்களுக்கும் வருடத்தில் 52 வாரமும் சம்பளம் அளிக்கப்பட்டு வந்தது. இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்த பின்பு அனைத்து துறை தொழில்களுக்கும் மாதம் சம்பளம் அளிக்கும் முறைக்கு வந்தது. இதோடு வருடத்தில் அளிக்கப்படும் பல்வேறு விடுமுறைகளை கணக்கில் கொண்டால் 48 வாரம் மட்டுமே சம்பளம் அளிக்கப்படும் நிலை உருவானது. இது ஆங்கிலேயர் ஆட்சியில் பணத்தை மிச்சப்படுத்த பெரிய வாய்ப்பாக அமைந்தது என்றால் மிகையில்லை. இதை அப்படியே நடைமுறைப்படுத்த முயன்ற ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்தி நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தினர். இதனால் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்க துவங்கியது. அதாவது 52 வாரம் என்றால் 13 மாதம் சம்பளம் கிடைக்கும், இதுவே 48 வாரம் என்றால் 12 மாதம் சம்பளம் மட்டுமே கிடைக்கும். இதனால் ஒரு மாதம் சம்பளத்தை சாமானிய ஊழியர்கள் இழக்கும் நிலை உருவானது. 1930 முதல் 1940 வரையில் மகாராஷ்டிரா முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதற்காக போராட்டம் நடந்தது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பின்பு ஒவ்வொரு மாதம் என 12 மாதத்திற்கு சம்பளமும் 13வது மாத சம்பளத்தை தீபாவளிக்கு அளிக்கப்படும் என 1940 ஜூன் மாதம் சட்டத்தை இயற்றியது. இந்த 13வது சம்பளம் தான் பின்னாளில் தீபாவளி போன்ஸாக மாறி இன்று வரையில் நடைமுறையில் உள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் பலர் தொழிலாளர்கள் 1940 இயற்றப்பட்ட பழைய விதிகளை பின்பற்றாமல் ஊழியர்களுக்கு இந்த 13வது மாத சம்பளம், அதாவது போனஸ் தொகையை அளிக்காமல் ஊழியர்களை ஏமாற்றினர். இதை சரி செய்ய இந்திய அரசு அனைத்து நிறுவனங்களையும் ஒழுங்குமுறை நடவடிக்கையில் உட்படுத்தி முதலாளிகள் தங்கள் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை போனஸாக ஊழியர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியது. இந்த ஒழுங்குமுறை நடவடிக்கையை பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 என்று அழைக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின்படி நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு போனஸ் குறைந்தபட்ச விகிதமான 8.33 விழுக்காடு மற்றும் அதிகபட்ச விகிதம் 20 விழுக்காடு இல் செலுத்தப்பட வேண்டும். ஒரு நிறுவனத்தில் ஒருவர் வருடத்தில் 30 நாட்கள் அல்லது அதற்கு மேல் பணிபுரிந்து 10,000 அல்லது அதற்கு கீழ் சம்பளம் பெற்று இருந்தால் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 சட்டத்தின் கீழ் போனஸ் பெற உரிமை உண்டு. இந்த போனஸ் அதிகபட்சமாக 3,500 ரூபாயாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான. கண்டிப்பாக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.